Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. இன்னைக்கு பெட் ஸ்டோரிஸில் நம்ம கணேஷ்ன்ற ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரேட் டேன் பப்பி ப்ரீட் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் டாக் ஷோஸும் பண்ணுறாரு. ஹீ இஸ் ஆல்சோ அ டாக் ப்ரீடர். அண்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ லார்ஜ் ப்ரீடுக்கு நிறையா தடைகள் போட போகிற மாதிரியோ, அண்ட் லார்ஜ் ப்ரீட் வந்துட்டு நிறையா கடிக்க ஆரம்பிக்குதுன்னு நம்ம தடை பண்ணலாம், அதுக்கெலாம் தனியாக பெர்மிஷன் வாங்கணும்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றபடி அவங்க ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னார். ஸோ அவர்கிட்ட எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கிரேட் டேன் ப்ரீட் வந்துட்டு எப்படி ஷோஸ்க்கு கொண்டு போகலாம், அண்ட் பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்றத அவர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இவனா கடிக்கிறானோ இல்லையோ, இவனை பார்த்தாலே பயப்படுவாங்க, இவ்வளோ ஜெயிண்டா இருக்கானு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக மாடு துரை ஜாஸ்தி. இவனை நான் பைக்கில் நீங்கள் எடுத்தனா நிறையா மாடு துரத்தும், கண்ணு குட்டி மாதிரி நினச்சி துரத்தும். டேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப குழந்த மாதிரி. நீங்கள் என் குழந்தைய கூட விடலாம், ரொம்ப ரஃபாக விளையாடுவான். அது மட்டும்தான் பிரச்சனை தவிர கடிக்க மாட்டான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரைனிங்னா சில பேர் அந்த ஒபீடியன்ஸ் நினச்சிப்பாங்க, ஃபுல்லாக செட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஷோ ட்ரைனிங்ன்றது இவங்கெலாம் தனியாக இருக்குது. ஃபீடிங்கை விட சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப மெயின். ஜெயின் ப்ரீட் இவங்கெல்லாம் இப்போ வளர வளர அந்த போன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் செட்டில் ஆகணும். நாயை சும்மா வாக்கிங் எடுக்கிறது போகிறதுனால நாயை பார்த்துக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஷிட்ஸுவோ இல்லை இப்போ டேனாக இருந்தால் கூட நான் டெய்லியும் அவனை ப்ரஷ் பண்ணுவேன், ஹேரை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணுவேன். டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கணும் அதை. சில டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ வளர்க்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதை தனியாக ஒரு ரூமில் போடுறது. லார்ஜ் ப்ரீடை வர டாய் ப்ரீட் தான் நிறையா கடிச்சு நான் கேள்விப்படுறேன். நானும் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போது கிரேட் டேன் ப்ரீட் வளர்த்துறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரீட்ஸ் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா? இல்லை, ஆக்சுவலி எல்லா ப்ரீடும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் டாக் ரீசெல்லும் பண்ணுறேன், எல்லா ப்ரீட்ஸும் வளர்த்துருக்கேன். ஸோ கிரேட் டேன்ன்றது வந்து எனக்கு அப்போலேருந்தே எனக்கு கிரேட் டேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ப்ரீடில் எனக்கு அந்த ஷோ பண்ணுறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, கிரேட் டேன் வச்சே ஃபுல்லாக? ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லா ப்ரீட்ஸும் பண்ணுவேன். ஸோ ஷிட்ஸு லேப் எல்லாமே பண்ணுவேன். ஸோ கிரேட் டேன்ஸ்ன்றது எனக்கு ஒரு பேஷன் மாதிரி, அது அந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போது ரவுடி, இவங்க பேர் ரவுடி இல்லையா, இவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் அது? இவன் கரெக்டாக 2.5 இயர்ஸ் ஓல்டு இவன். ஆமாம், 2.5 இயர்ஸ் ஓல்டு மேலிவன். கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்த ரவுடி மாதிரி இருப்பானே. பொதுவாக ஸோ உள்ள ரிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபுல்லாக. அந்த ரன்னிங் ஸ்லோவாக ரன்னிங் எடுக்கிறது, டாகை ஸ்டாக் பண்ணால் அந்த பொசிஷனில் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயந்தான். நீங்கள் ட்ரைனிங்னா சில பேர் அந்த ஒபீடியன்ஸ் நினச்சிப்பாங்க, ஃபுல்லாக செட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஷோ ட்ரைனிங்ன்றது இவங்கெலாம் தனியாக இருக்குது, அது வேறு மாதிரி. ஒரு ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ரிங்கில். அவ்வளோ ஓ, ரிங்கில் அந்த ஃபுல்லாக அந்த மாதிரி தான். சரி, இப்போது கிரேட் டேனுடைய பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு லார்ஜ் ப்ரீட் வளர்த்தணும்னா அது அந்த பேசிக் இதெல்லாம். லார்ஜ் ப்ரீட் வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மெயினாக ஃபீடிங்கை விட சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப மெயின் லார்ஜ். ஏன்னா ஜெயின் ப்ரீட் இவங்கெல்லாம், ஸோ வளர வளர அந்த போன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் செட்டில் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நல்ல சப்ளிமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கால்சியம்மு மல்டி விட்டமின்ஸு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபுட்டை விட அது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போது பேசிக்காகவே நம்ம இந்தியன்ஸ் நார்மல் ஃபுட் தானே வைப்பாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது லார்ஜ் ப்ரீட்ஸ்க்கு நார்மலாக சாதம் போட்டு போகிறது அந்த மாதிரியும் இல்லைங்க. சாதம் போடுறவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக் வந்து கார்பில் கட் பண்ணிட்டீங்கனாவே டாக் வந்து நல்ல ஷேப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா டாக் வந்து வெயிட்டு போடும் தவிர அது ஒரு ஷேப்னஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி ஃபுட்டுலேயும் நிறையா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டேன்ஸ்லாம் நல்ல ஒரு நல்ல டாக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஃபுட்டு போடணும். ஃபுட்டுலேயே கீழ்மட்ட ரேஞ்சிலேருந்து இருக்குது. ஸோ நல்ல ப்ரீமியமான ஃபுட்டு போட்டிங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும். ஓகே, அது எதுனா எக்ஸாம்பிள் பிராண்ட்ஸ் எதுனா? பிராண்ட்ஸ் இருக்குங்க, நிறையா இருக்குது. ஆக்சுவலி சில பிராண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் சைட்லாம் பண்ணுறாங்க, ப்ரூனோஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுட்டு இருக்குது, நல்லாயிருக்கும். மோஞ்சி
ஸோ என்என்டி நிறையா இருக்குது, அந்த என்என்டி என்என்டி ஆமாம் அதெல்லாம் இருக்குது, நிறைய ஃபுட்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ இவனை மெயின்டெனன்ஸ் பண்ணுற சொல்லுங்கள், இப்போ இவனுக்கு ஆற ஹேர் லாஸ், இவனுக்குன்னு இல்லை பேசிக்காகவே கிரேட் டேனுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுதோ, அண்ட் சில டைம் பாஸ் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன், அது எதுனால? இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு டாகை வந்து நம்ம வந்து வெட்டான ஏரியாவில் மெயின்டைன் பண்ணக்கூடாது எப்போவுமே. அந்த பாஸ் வந்து இந்த மாதிரி ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக் வந்து யூரின் போயிடும், ஸோ அப்படியே அதிலே விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ லார்ஜ் பிரீட் பொதுவாகவே சொல்கிறேன், சில பேர் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்லெஸ்ஸாக அதே மாதிரி டெட்டாயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டெட்டாயில் ஃபெனாயில் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெட்டாயில் ஃபெனாயிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் இஷ்யூஸ் வரும், டாக்ஸுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து வெட்டான ஏரியா இல்லாமல் நல்லா ட்ரையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே டாக் நல்லா ஸ்கின்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும் டாக். இப்போது பிட்புல், கிரேட் டேன் இவங்கெலாம் வச்சுருக்கும் போது வீட்லேயே சில மெயின்டெனன்ஸ் இப்படி இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணி சொல்வீங்க? பிட்புல் கிரேட் டேன்லாம் பார்க்க தான் பெருசாக இருப்பான், எல்லாம் அதை பார்த்தா பயப்படுவாங்க தவிர ரொம்ப ரொம்ப குழந்தை இவங்கெல்லாம், ரொம்ப அதோடய டெம்பர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ நீங்கள் சில பேர் வீட்டில் வச்சு வளர்க்குறவங்க, வீட்டுக்குள்ளே நார்மலாக வச்சு வளர்க்குறவங்களும் இருக்காங்க, சில பேர் என்ன பண்ணுவோம் கேஜிங் பண்ணுவாங்க. ஆனால் டேன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இடம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு. நாய் கொஞ்சம் செட்டில் ஆகும், நாய் கொஞ்சம் ஓடி விளையாடிட்டு இருந்தால் கொஞ்சம் எல்லாமே செட்டில் ஆகும் டாகில், ஷேப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா வரும். ஓகேண்ணா, இப்போது இவங்களுக்குலாம் எப்படின்னா இயர் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஆகும்போது, இப்போ இவனுக்கே பார்த்தீங்கன்னா லாங் இயர் இந்த மாதிரிலாம் ஸ்டாண்ட் பண்ணுறது ஷோக்காகோ அப்படி இருக்குல்ல, அது வீட்டில் மெயின்டைன் பண்ணுறவங்க என்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு சில பேர் சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, பேசிக் காமன் மிஸ்டேக்ஸ் பீப்புள் பண்ணுறது என்னவோ அதை சொல்லி அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு. இல்லை அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேனில் எந்த பிரிடும் மெயின்டைன் பண்ணுறது பண்ணால் டெய்லியும் டாக் வந்து ப்ரஷ் பண்ணணும், ப்ரஷ்னால் உடம்புல ப்ரஷிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இவனால் துடைப்போம், நாங்கள் தண்ணி போட்டே துடைச்சி மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ டாகை வந்து டெய்லியும் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் டாக் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம நாயை சும்மா வாக்கிங் எடுக்கிறது போகிறதுனால நாய் பார்த்துக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஷிட்ஸுவோ இல்லை இப்போ டேனாக இருந்தால் கூட நான் டெய்லியும் அவனை ப்ரஷ் பண்ணுவேன், அவன் ஹேரை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வச்சு டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கணும் அதை. ஓகே, நம்ம அது கூட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க, ஆசைக்கு வாங்கிடுவாங்க, அவங்க என்ன ஒரு ஃபீடிங் பண்ணிவிட்டு சும்மா ஒரு வாக்கிங் எடுத்தால் அது ஒரு மெயின்டெனன்ஸ் நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, நம்ம டாக் கூட கொஞ்சம் டைம் இன்ட்ராக்ட் பண்ணணும், டாக் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஏஜுக்கு மேலே வந்து லார்ஜ் ப்ரீடுக்கெலாம் வெறி பிடிக்குது, அது எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணதே தெரியாது, பேபிஸ் கிட்டேயோ மதர் அது உங்கள் ஃபேமிலியில் இருக்கும்போது அது எக்ஸாம்பிள் வச்சு எதுனா சொல்ல முடியும்? இல்லை இல்லை, அது ஒரு ஏஜுக்கு மேலே வெறி பிடிக்கும் அதெல்லாம் வந்து சும்மா அப்படிலாம் கிடையாது. ஆனால் இப்போ வர நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், லார்ஜ் ப்ரீட்னாலே இப்படி தான் பண்ணும், இந்த மாதிரி கிரேட் டேன் பிட்புல் அப்புறம் லேபே வந்துட்டு சில டைம் இப்போ கடிக்குது ஒரு ஏஜுக்கு மேலே 9 இயர்ஸ் ஆச்சு. இல்லை அது என்ன என்ன மெயின் ப்ராப்ளம்னா சில டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ வளர்க்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதை தனியாக ஒரு ரூமில் போடுறது, அதை கட்டி போடுறது, தனியாக விட்டுருவாங்க அந்த டாகை, அது என்ன ஆகும், டாக் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் வந்து அது என்ன பண்ணும், நம்ம யார் பண்ணாலும் டக்குன்னு கடிக்க வரும். சில பேர் அந்த மாதிரி தான் தனியாகவே வச்சு பழகிடுவாங்க டாக்ஸை. ஸோ அதுதான் மெயின் ரீசன், அதை தனியாக வச்சு அந்த டாகை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும். கட்டி போட்டுருவாங்க, அதை சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க, ஒரு டாகுன்னு வாங்கிடுவாங்க, மோஸ்ட்லி வாங்கிடுவாங்க, அது பாட்டுக்கு ஒரு ஏரியாவில் கட்டி போட்டு கிடக்கும், ஃபீடிங் மட்டும் வைப்பாங்க போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டாக் வந்து கண்டிப்பாக கடிக்கும், ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும், கடிக்கணும்னு கடிக்கல, அது மன அழுத்தத்தினால அது அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஆனால் இப்போது ரீசெண்டாக வர கேசஸ்னால கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜ் ப்ரீட் வைக்கணும், இந்த மாதிரி ப்ரீட்லாம் வச்சுருக்கணும்னா நீங்கள் பெர்மிஷன் மாதிரிலாம் வாங்கணும்லாம் வருது. ஓகே, அது சரின்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா பேசிக்காக எல்லா அனிமல்ஸ்க்கும் வரணும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக, பர்டிகுலராக இவங்களை மட்டும் கார்னர் பண்ணி போகிறோம். அதுவாக பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா லார்ஜ் ப்ரீடை வர டாய் ப்ரீட் தான் நிறையா கடிச்சு நான் கேள்விப்பட்டேன், நானும் என் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ டேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப குழந்தை மாதிரி, நீங்கள் என் குழந்தைய கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படவே தேவையில்ல. டாய் ப்ரீட்ஸ் தான் சிலது ரொம்ப கடிக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். ஆனால் ஜெயின் ப்ரீட்ஸ் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் கொண்டு வந்தால் பொதுவாக எல்லா ப்ரீடுக்கும் தான் ஒரு இது கொண்டு வரணும், ஜெயின் ப்ரீடுன்றது அது தவறான ஒரு விஷயம் தான். சலைவா நிறைய அது எல்லாம் இல்லை, எல்லா லார்ஜ் டயர்ட் ஆயிடுறாங்கல்ல, ஸோ எல்லா லார்ஜ் ப்ரீடுக்கும் அந்த மாதிரி காமனாக அது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம டாகோட பிஹேவியர் மாறுது அப்படின்னா அது கிரேட் டேன்ல எப்படி நீங்கள் பர்டிகுலராக கண்டுபிடிக்கலாம்? பிஹேவியர் மாறுதுன்றது நம்ம வளர்க்குற நாய் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஸோ வெளி டாக்ஸ் நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம ஒரு டாக் வளர்க்குறோன்னா அது பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்மளால கெஸ் பண்ண முடியும்.
ஸோ சேஞ்ச் ஆகிறான், ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் அந்த மாதிரி வேற கிரேட் டேன் இது பிஹேவியர் மாதிரி பார்த்துருக்கீங்களா ப்ரீடராக நீங்கள்? இல்லை மாறி இருக்கு, அதான் நான் சொல்கிறேனே, டாகை வந்து தனியாக கட்டி போட்டுருவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் வாங்கினார், அவர் என்ன பண்ணார், ஃபார்ம் ஹவுஸில் வளர்க்குறாரு, அது கட்டியே தான் கிடக்கும், வாட்ச்மேன் பார்த்துப்பார். ஸோ அந்த டாகுக்கு ஒரு நல்ல அஃபெக்ஷனோ லவ்வோ அது கிடைக்கல. அது என்னென்னா ஒரு டாக் ஒரு கார்டிங் பர்பஸ்க்கு அவ்வளோதான், அது கண்டிப்பாக ஒரு டெம்பரமெண்ட்டு மாறி கடிக்கிற நாயாக தான் மாறும். ஸோ தனிப்பட்ட முறையிலே இருக்கனால அந்த டாக் அப்படி தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு ஏஜ்க்கு மேலே இவங்களுக்கு போன் வீக் ஆகுது, இல்லை ஓவர் வெயிட் ஆகிட்டோம், இவங்க வெயிட்டே தாங்காமல் காமனாக இவங்களுக்குலாம் பாஸ் இன்ஃபெக்ட் ஆகுமா, இல்லை வெயிட் தாங்காமல் போன் வீக் ஆகும்? அதுக்கு தான் நான் அப்போயே சொன்னேன், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப மெயின். கால்சியம்மு மல்டி விட்டமின்ஸு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது ஃப்யூச்சரில் உங்கள் டாக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா இவெல்லாம் டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஹியூஜ் ப்ரீட்லாம் விளாடுவான், டக்குன்னு தண்ணி இருக்கும், திடீர்னு ஸ்லிப் ஆகிடும். ஸ்லிப் ஆகும்போது என்னாகும், நீங்கள் நல்ல கால்சியம்லாம் சின்னதுலேருந்து கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. எல்லாம் டக்குன்னு கால் ப்ரோக் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ஆமாம், வெயிட் ஜாஸ்தி இல்லை. ஸோ அதனால் இன்னொரு பப்பி வச்சுருக்கீங்களா, அவங்களோட நேம் என்ன? அவங்க ஃபீமேலா? ஆமாம், அவங்க ஃபீமேல். ஆக்சுவலி அவள் பேர் வந்து ஆதிரா. அவள் வந்து ஆமாம் ஆதிரா, வந்து 4.5 மந்த்ஸ் ஓல்டு. ஸோ அவளை வந்து நான் நார்த்துலேருந்து எடுத்திருக்கேன், ரெப்யூட்டடான ப்ரீடர் ஒருத்தர், பெரிய ப்ரீடரு, அவர்கிட்டருந்து எடுத்தது. ஸோ அவளும் இப்போது ஷோ சீசனுக்கு தான் எடுத்திருக்கோம், ஷோ பண்ண இன்னும் எதுவும் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஷோலேருந்து காமிக்க ஆரம்பிப்போம் அவளை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க? ஆமாம் ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இவன் பழகிட்டான்? பழகிடுவான்ப்பா, இவன் யாராக இருந்தாலும் பழகிடுவான், இவன் பிரச்சனை கிடையாது. அவளுக்கு எவ்வளோ வயசாகுது? அவள் 4.5 மந்த்ஸ் ஓல்டு. 4.5 மந்த்ஸ் ஆமாம் ஆனால் பார்க்கவே ரொம்ப. ஆமாம் ஆமாம், அவள் அதான் நல்ல லைன்ஸ் லைனேஜ்னு சொல்லுவாங்க, அவள் நல்ல டாப் லைனேஜ் பப்பியாவ, அதனால தான் அந்த ஒரு 4.5 மந்த்ஸ்க்கே அவ்வளோ இதுவாக இருப்பாள், ஸ்டவுட்டாக இருப்பாள். தமிழ்நாடுக்குள்ளே சென்னையில் அதிகரிச்சுட்டு வருதா இப்போ, இல்லை எப்படின்னா? ஆக்சுவலி கிரேட் டேன்ஸ் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஏன் பிடிக்கும்னா அவன் ஹைட்டு, ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகரு. கிரேட் டேனை பொறுத்த வரைக்கும் ஜென்டில் ஜெயண்ட்னு சொல்லுவாங்க கிரேட் டேன்ஸை. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அவனுங்களோட ஹைட்டு, அந்த ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஒரு நல்ல ஒரு பங்களா டைப் வீடு இருக்குது, எல்லாம் அவங்க கார்டியன் பர்பஸ்க்கெலாம் இவெல்லாம் கடிக்கிறானோ இல்லையா, இவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. டக்குன்னு இவனோட ஃபிகர் பார்த்தாலே பயப்படுவாங்க, இவ்வளோ ஜெயிண்ட்டாக இருக்கானேன்னு சொல்லிட்டு. மெயினாக அதுக்கு தான் கிரேட் டேன்ஸ் வந்து சில பேர் ரொம்ப கிரேட். இப்போ நானாம் பாருங்கள், வெறும் கிரேட் டேன்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஃபீமேல் ப்ரெக்னென்ட் இதாகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் டெலிவரி இது கிரேட் டேன் பப்பீஸ் வரும்? ஆ பார்த்துருக்குறோம். அவங்க இருக்கும்போது அவங்க எவ்வளோ மந்த்ஸில் ஒரு ஹைட் வருவாங்க, ஒரு லெவலில் 1 இயரில் இவ்வளோ ஃபீட் வருவாங்க, அதை சொல்ல முடியுமா? அது வந்து உங்களுக்கு ஹைட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேட் டேன்ஸில் பெட் குவாலிட்டி இருக்குது, ஷோ குவாலிட்டி இருக்குது. அதிலே வந்து யூரோப்பியன் டைப் இருக்குது, அமெரிக்கன் டைப் இருக்குது. நீங்கள் யூரோப்பியன் போயிட்டீங்கன்னா யூரோப்பியன் வந்து இவன் அளவுக்கு ஹைட் இருக்காது. ஸோ நாய் ஆனால் வந்து நல்லா ஒரு மஸ்குலராக சைஸாக இருக்கும், ஹைட் வராது. அமெரிக்கன் நல்லா ஹைட் வருவான். டேன்ஸில் ரெண்டு இருக்குது, யூரோப்பியன் அமெரிக்கன் இருக்குது. இப்போ அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது நம்ம? இல்லை சம்டைம்ஸ் அவங்க ப்ரீடு வேறு எதுனா கூட பண்ணி வைப்பாங்களா? அந்த மாதிரி சான்சஸ் இருக்கா கிரேட் டேன் ப்ரீடுக்கு? டேனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், தெரியாதவங்களுக்கு ஏமாற்றி கொடுத்தா அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்டாக யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸில் வரதோட ஹார்லிக்வின்னு ஒரு கலர் இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக்ல வரும். ஹார்லிக்வின் பிளாக்ல வரும் யூரோப்பியனு, மெர்லின் ஒரு கலர் இருக்குது, பாஸ்டன் ஒரு கலர் இருக்குது. ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது டேன்லே. அமெரிக்கன் பார்த்தீங்கன்னா இது ஃபான்னு சொல்லுவோம், ஃபான் இருக்குது, பிரிண்டில் இருக்குது. ஸோ அமெரிக்கன்ஸில் இந்த மாதிரி அமெரிக்கன் ஹைட்டாக இருக்கும், யூரோப்பியனு இந்த அளவுக்கு ஹைட் இருக்காது, ஆனால் ஹெவியாக இருக்கும். ஆனால் இப்போது ஷோஸ் பற்றி சொல்லுங்கண்ணா, இவங்க எந்த ஷோலாம் போயிருக்காங்க, ஆர் பேசிக்காக ஷோஸ் போனால்? இப்போது ஷோஸ் வந்து நடுவில் இந்த லாக்டவுன்னால நிறைய பேர் டாக் வாங்கி ஷோ பண்ண முடியாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ ஷோஸ் எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்டே இருக்குது, ரெகுலராக நடந்துகிட்டு. இவன் ஒரே ஷோ தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா, பெங்களூர் ஷோ மட்டும்தான் கூட்டு போயிருக்கேன். ஸோ மற்றபடி ஷோஸ் ரெகுலராக இப்போ நடந்துட்டு தான் இருக்குது, எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட வர 30th கூட வைசாக், பெல்கம் எல்லாத்துலேயும் ஷோ இருக்குது. ஓ ஓ ஆமாம், ஷோஸ் ஷோஸ் ரெகுலராக வரலாம். வரவங்க இந்த மாதிரி லார்ஜ் பீட் கூட்டு வரும்போது கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது ஷோஸ் வரவங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே என்னென்ன பண்ணணுன்றது தெரியும். ஏன்னா ஷோன்னு நம்ம இறங்கும் போது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் மோஸ்ட்டாகவே ஷோஸில் இருப்பாங்க. ஸோ அது மெயின்டெனன்ஸும் வேறு மாதிரி இருக்கும். டாகோட நார்மலாக இல்லாமல் இவனை இதே ஷோ போனால் ஸ்விம்மிங் எடுத்துகிட்டு போவோம், டெய்லியும் வாக்கிங் இருக்கும், டெய்லியும் பைக் ரன்னிங் இருக்கும். ஸோ ஸ்டாக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ ரெகுலர்ஸாக ஷோனா ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியே சாப்பாடே கொடுக்க மாட்டோம், வெறும் ட்ரை ஃபுட்டில் இருக்கும், ட்ரை ஃபுட்டு நான்வெஜ்ஜில் இருக்கும், சாப்பாடே கொடுக்க மாட்டோம்.
ஸோ அந்த மாதிரி ஷோஸும் நிறையா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுவீங்க. இப்போ இவனை ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் எதனா ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? நான் எதனா ஒன்று ஃபன்னியாக பண்ணதோ இல்லை. இவனை மோஸ்ட்டாக நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக மாடு துறை ஜாஸ்தி. இவனை நான் பைக் ரன்னிங் எடுத்தனா நிறைய மாடு துரத்தும், கண்ணு குட்டி மாதிரி நினைச்சு துரத்தும். அதுதான் நான் மெயினா ஃபேஸ் பண்ணேன். அதோட குட்டி கூட்டத்துல இருந்து யாரோ ஓடுறாங்க பிராடியோ. ஓகேடா, இப்போ உங்ககிட்ட வீட்ல எப்படி ஃபுல்லா பழகி? ஆமா, வீட்ல எல்லாம் ஒரு நல்ல பழகுவோம். ஒன்னு, இவன் கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா விளையாட மட்டும்தான் முடியாது. ரொம்ப ரஃபா விளையாடுவான், அது மட்டும்தான் பிரச்சனை, தவிர கடிக்க மாட்டான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கடைசியா லார்ஜ் பிரீட் வச்சிருக்கவங்களுக்கு நீங்க அட்வைஸ் மாதிரி கொடுக்கறதோ இல்ல மெயின்டெனன்ஸ்ல இந்த விஷயங்கள், இப்ப சில விஷயங்கள் பாத்துக்கோங்க, இப்போ வர வர எதனா இன்ஃபெக்ஷன் அதிகமாகதோ இல்லை பேசிக் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது சொல்லி முடிக்கணும். லார்ஜ் பிரீட் வச்சுருக்கவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெகுலராக வேக்சின்ஸ் கரெக்டாக பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சில பேர் வேக்சின் ஸ்கிப் பண்ணுவாங்க, வேக்சின்ஸ் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி டெய்லியும் டாக் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வச்சு டாகை லார்ஜ். இப்போ டேன்லாம் நான் வச்சுருக்கேன்னா டெய்லியும் துடைப்பேன் ப்ரஷ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டெய்லியும் மெயின்டைன் பண்ணணும். டாக் வந்து ரெகுலர் வாக் இருக்கணும், வாக் இருந்தால் தான் அவங்க கால்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும், வாக் ஸ்ட்ராங் ஆகும், வாக் இருக்கணும். ஸோ மெயினாக வந்து கட்டி போடாதீங்க, லார்ஜ் பீடை கட்டி போடாத வளர்க்க பாருங்கள். கட்டி போட்டாலே அது டாக் வந்து ஹைட்டிலேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃபெக்டாக டாக் ஒரு இதுவாகவே மாறிடும். கட்டி போடாமல் லார்ஜ் பீடு வச்சுருக்கவங்க ஃப்ரீயாக வளர்க்க மட்டும் பார்த்தீங்கன்னா அதே போதும்.